அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெல்டா சர்வோ டிரைவ் நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம் எப்படி இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு, அதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோல அந்த டெல்டா சர்வோ டிரைவை கான்ஃபிகர் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது, அதை எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரி, நம்ம ஏஎஸ்டிஏ சாஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் டெல்டா சர்வோ டிரைவ்ஸை வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு டெல்டா சர்வோ டிரைவ் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல டெல்டா சர்வோ டிரைவ்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் டெல்டா டவுன்லோட் சென்டர்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா டெல்டா டவுன்லோட் சென்டர், இது ரெண்டுத்துல எது போனாலும் ஓகே தான். நான் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும் டெல்டா, இது வந்து டவுன்லோட் சென்டர். இப்போ நம்மளுக்கு வந்து பர்டிகுலரா வந்து சாஃப்ட்வேர் மட்டும் தான் தேவை. நீங்க பாத்தீங்கன்னா மேனுவல்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்க மேனுவல் வேணும் அப்படின்னா நீங்க வந்து மேனுவல்ஸ் எடுத்துக்கலாம். ஏஎஸ்டிஏ ஏ டூ யூசர் மேனுவல், இந்த மாதிரி எல்லா சர்வோ டிரைவோட யூசர் மேனுவல், அதோட டயக்ராம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் மட்டும் தான், நான் இங்க சாஃப்ட்வேரை மட்டும் கிளிக் பண்றேன். ஸோ சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் லிஸ்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல ஏஎஸ்டிஏ சாஃப்ட்வேர் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன் சாஃப்ட்வேர் ஃபார் ஏஎஸ்டிஏ சீரியஸ், அந்த அந்த சீரியஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து ஏஎஸ்டிஏ சாஃப்ட்வேர் வெர்ஷன் 6.3.1.0 சொல்றாங்க. இது வந்து பர்டிகுலராக A3B3E3 இந்த சீரியஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஏஎஸ்டிஏன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுங்க, ஏஎஸ்டிஏ பேஸ் பண்ணது மட்டும் நம்மளுக்கு இங்கே வரும் சரிங்களா. இதெல்லாம் ஏஎஸ்டிஏ பேஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும், எல்லா மேனுவலும் தவிர்த்து. சரி, நான் இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இது வந்து சீரியஸ் A3B3 கூட யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 6.2.0. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6.3.10 வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் வந்து ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு ஜஸ்ட் ஒரு 62 MB தான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போது அடுத்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்கள், நார்மலாக ஏஎஸ்டிஏ சிஎஸ்க்கு வெர்ஷன் 4.8 எல்லா வெர்ஷன்ஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சர்வோ மோட்டார் சைசிங் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, இதை நான் உங்களுக்கு லேட்டர் சொல்லி கொடுக்குறேன். இப்படி தான் வந்து டெல்டா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும், நாட் ஓன்லி இந்த சர்வோ டிரைவ் சாஃப்ட்வேர், எல்லா சாஃப்ட்வேருமே நீங்கள் இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் டெல்டா டவுன்லோட் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே வந்து ப்ராடக்ட் கேட்டகரியில் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப் கேட்டகரி அது என்ன, இன்வெர்ட்டரில் வருமா, பிஎல்சியில் வருமா, சிஎன்சியில் வருமா, அந்த மாதிரி சொல்லிட்டு அதில் சீரியஸ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது அதை பேஸ் பண்ண மேனுவல்ஸ், டயக்ராம்ஸ், கான்ஃபிகரேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி இப்போ நான் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் இந்த சாஃப்ட்வேரை, ஜஸ்ட் டப்ளிக் பண்ணிக்கோங்க, டப்ளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஒரு 104 MB தான் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து லொக்கேஷன் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம் நீங்கள், கிளிக் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை வந்து அன்டிக் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துக்கலாம், இல்லை அன்டிக் டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஏஎஸ்டிஏ சாஃப்ட். இதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம சர்வோ டிரைவ்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன டிரைவ் சீரியஸோ அந்த சீரியஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன மாட்பஸில் கம்யூனிகேட் பண்ண போகிறோமா இல்லை யூஎஸ்பியான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கள் லிஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பர்டிகுலராக வந்து A3, இதை தவிர நிறைய சீரீஸ்லாம் இருக்குது, அதுக்கு சம் வேர்ஷன்ஸ் இருக்குது, வேர்ஷன் 5.5, அது நார்மலாக ஏஎஸ்டிஏ சீரியஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் காமனாக சரிங்களா. அது பார்க்கலாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் கான்ஃபிகரேஷன் சாஃப்ட்வேர் ஏஎஸ்டிஏ சாஃப்ட்வேர் இருக்க வெர்ஷன் 5.5, இது வந்து ஏஎஸ்டிஏ சீரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் மென்ஷன் பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா A2, B2, MS, A2R சீரியஸ் இன்க்ளூட்ஸ் அந்த மோட்டார் சைசிங் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா சர்வோ மோட்டார், அதுவும் இன்க்ளூட்ஸ் ஆகி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீரியஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து டெல்டா ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்க போகிறோம் சர்வோவில். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும், சர்வோ டிரைவர் வந்து சாஃப்ட்வேர்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு, அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் எப்படி பண்ணணும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.